ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் ஐடியாஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம வாட்ஸ்அப்பில் யாராவது நம்மளுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, அந்த மெசேஜ் அனுப்பிட்டு உடனே அவங்க டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்னு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு மெசேஜ் டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி காட்டும். அது என்ன மெசேஜ் அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சு அதில் யூஸ் பண்ணி பார்த்து அதில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆனால் அதெல்லாமே எதுவுமே தேவையில்லை. அது வந்து பார்த்திங்கன்னா சும்மா சாதாரண ப்ரௌசர் தான், நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுற அப்ளிகேஷன்லேயே பார்த்துக்கலாம். அது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பொறுப்பு வீடியோ செல்லாமல் உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த கிவி ப்ரௌசர் அப்படிங்கிற ஒரு ப்ரௌசர் ஓப்பன் டவுன்லோட் பண்ணணும். அந்த ப்ரௌசருக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லைனா இங்கே ப்ளே ஸ்டோரில் போய் ஸ்டேட்டை டவுன்லோட் பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாக இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ் வெப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணணும். வாட்ஸ் வெப் அப்படிங்கிற இந்த மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கியூஆர் கோடு காட்டும். இப்போ இதில் காட்டுது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கியூஆர் கோடு காட்டும். அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் மொபைல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மொபைலில் வாட்ஸ்அப்பில் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அந்த கியூஆர் கோடை ஸ்க்ரீன்ஷாட்டை அவங்க மொபைலுக்கு அனுப்பி வச்சுருங்க. அனுப்பி வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லிங்க்டு டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ லிங்கிய டிவைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ் மொபைல் டேட்டா அப்படின்னு சொல்லி காட்டும், அதை ஓகே பண்ணிடுங்க. ஓகே பண்ணதுக்கப்புறம் உங்கள் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை உங்கள் வாட்ஸ்அப் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும், இல்லைன்னா உங்கள் பேட்டர்ன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்கும். நீங்கள் ஃபிங்கர் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்கள் கேமரா ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி உங்கள் கேமரா ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் மொபைலுக்கு அனுப்பிவிட்டீங்களா, அந்த மொபைல் வந்து அதில் நீங்கள் அந்த கியூஆர் கோடை எடுத்து இதில் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே இந்த அப்ளிகேஷனில் இந்த மாதிரி லோட் ஆகி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். நீங்கள் இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் சும்மா என்னோடய வாட்ஸ்அப்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு அனுப்புகிறேன். இந்த நம்பர்லேருந்து இப்போ நான் ஒன்று சும்மா ஒரு ஹாயின் மெசேஜ் அனுப்புகிறேன். அந்த மெசேஜும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ ரிசீவ் ஆயிடுச்சு. காட்டுறேன், அந்த மெசேஜ் எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் இப்போ எனக்கு வந்துருக்கு. இப்போ இதில் இருந்து நான் மெசேஜ் அனுப்புகிறேன். அனுப்பிவிட்டு இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். அவங்க பார்த்தாலும் சரி பார்க்காட்டி சரி நான் இப்போ அதை டெலிட் பண்ணுறேன். டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்னுங்கிறத கொடுத்து டெலிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் பார்ப்போம். நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்தோம்னா திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுது. இதே நம்ம அந்த ப்ரௌசரில் இப்போ போய் பார்ப்போம். இப்போ அந்த ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மெசேஜ் அனுப்புனாங்க அப்படிங்கிறது இங்கே காட்டிருச்சு. நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு அவங்க என்ன மெசேஜ் அனுப்புனாங்க அப்படிங்கிறது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ டெலிட் பண்ண மெசேஜாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ரெட் கலரில் காட்டும். அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது அனுப்பி காட்டுறேன். இப்படி அனுப்பி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதையும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி டெலிட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம இதையும் அதே மாதிரி டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்னு கொடுத்தாச்சு, டெலிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து பார்க்கலாம். இதையும் பார்த்தீங்கன்னா டெலிட்னு காட்டுது. நான் அந்த ப்ரௌசரில் இப்போ நான் போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஹாய் ஐ எம் கண்ணன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிற மாதிரி காட்டுது. அது உங்களுக்கு இதாகவே காட்டும், ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு ரெட் கலரில் காட்டும், ஆனால் அந்த மெசேஜ் என்னங்கிறது நீங்கள் படிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்த இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறந்தாலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறது எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.